எவ்வளோ ஃபிஷ் ஆறு மீன் 200 ரூபா ஹலோ கைஸ், திஸ் இஸ் யாகேஷ். ஆம் சாம். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே. நான் காலையிலேருந்து எங்கேயா போகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், எங்கனே தெரியல. கடைசியில் மெரினா பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பட்டினம்பாங்க ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் கிடைக்கும்னாங்க. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் யூடியூப்பில். ஸோ அதுதான் இப்போ கரெக்டாக நாங்கள் லைட் ஹவுஸ் கீழே இருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி சண்டேனால செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட்டம் குறையிற வரைக்கும் ஒரு பீச்சில் ஒரு வாக் போயிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ஃபிஷ் மார்க்கெட் டூரை காட்டலான்ட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் தூரம் தாங்க நடந்தோம், அதுக்குள்ளேயே மூச்சு வாங்கிடுச்சு பயங்கரமாக. 90s kids வயசாகிடுச்சு போல். நாங்களும் 90s kids தான். ஸோ எங்களுக்கும் வயசாகிடுச்சு. தெரியுதா, அது தெரியுதா லைட் ஹவுஸ். அங்கேருந்து நடந்து வந்திருக்கோம், முடியலங்க எப்பா வெயிலில். ஆ, நல்லா தான் இருக்குது. ஸ்லோ மோஷனில் கவர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். A few moments later. உங்கள் வழியாக நடந்து வந்துட்டோங்க பீச்சுக்கு. பார்த்தீங்களா, இதுதான் பீச். தெரியுதா, நாங்கள் அங்கே இருந்து நடந்து வந்துட்டு இருந்தோம். 1 kilometer இருக்கும் அட்லீஸ்ட்டு. முடியல எங்களால். நல்லாயிருக்கு பீச். போட்டு இதில் தான் ஃபிஷ்ஷஸ் தான் மீன் பிடிப்பாங்க போய்ட்டு. அது எல்லாமே ஹவுசிங் போர்டு. சுனாமியில் வீடு இழந்தவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கட்டின வீடு அதெல்லாம். பின்னாடி தெரியுதா, அதெல்லாம் தான். ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க கடலுக்கு போகிறதுக்கு. நான் சொன்னல, இங்கே அப்படியே இங்கே பிடிக்கிற மீனை தான் அங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் விற்பாங்க. ஸோ இங்கே கிடைக்கிற மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும். எவ்வளோ போட்ஸ் பாருங்கள். ஸோ அந்த போட்டெல்லாம் இப்போ தான் போயிட்டு வந்திருக்கு. சரி, இப்போ நாங்கள் வந்து எப்படியோ 1 hour ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கூட்டம் குறைஞ்சிருக்கும், போய் நம்ம அந்த மார்க்கெட்டை செக் பண்ணுவோம் எப்படி இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது. ஸோ பீச்சுக்கு வராங்க, தயவுசெய்து பிளாஸ்டிக் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் நிறைய டிஸ்போசல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கே போய் போடுங்க. நம்ம நாட்டை நம்ம தான் அங்கே சுத்தமாக வச்சுக்கணும். என்னடா கண்டென்ட் வந்துச்சா, அதோ தெரியுதா, அதாங்க பட்டினப்பாக்கம் ஹவுசிங் போர்டு. போக போகிறோம் அங்கே தான். அது கீழே தான் மார்க்கெட்ஸ், அந்த சின்ன சின்னதாக ஹட்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் ஃபிஷ் மார்க்கெட்டு. பாருங்கள் இப்போயே எவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ இப்போ டைமில் கரெக்டாக 11 ஆகுது. ஆ, வெளியும் இவ்வளோ கூட்டம் வருது, நடக்க முடியலங்க. போயிட்டு ஏதாவது ஜூஸ் கீஸ் எதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மார்க்கெட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் தான் போயிட்டு ஜூஸ்லாம் குடிக்கலான்ட்டுருக்கோம். வளர்றோம் அங்கே.
லைட் ஹவுஸ் கிட்டே நடந்து வந்துட்டோம் இங்கே எப்படியோ ஒரு வழியாக. ஸோ இங்கேருந்தே கடையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். நம்ம அந்த சைடு தான் போனோம், பார்க்கலாம் வீடியோவில் காட்டேன். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இதுதான் படின பக்கங்களோட என்ட்ரன்ஸ் ரோடு. இங்கேருந்து நம்ம ரோட் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக இப்போ ரைட்டில் திரும்பிங்கன்னா அதுதான் நம்ம ஃபிஷ் மார்க்கெட். அங்கே என்னென்ன வெரைட்டியாக ஃபிஷ்ஷஸ் இருக்குது எப்படி இருக்குது நம்ம காட்டலாம் பார்க்கலாம். இங்கேருந்து ஷாப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. ஜூஸு, கரும்பு ஜூஸ் கடை, லெமன் ஜூஸு பாருங்கள். டைம் வந்து 11:30-12 ஆகுது. இவ்வளோ வெயில் அடிக்குதானா, இப்பயும் எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, தெரியுதா? இந்த பெண்டு தான். இங்கேருந்து ஃபுல்லாக ஃபிஷ் கடைங்க தான் இருக்கும். ஸோ இங்கே நிறைய ஜூஸ் கடைங்க வச்சுருக்காங்க. எதுக்கு வச்சுருக்காங்க இப்போ தான் புரியுது. எல்லாம் ஃபிஷ் வாங்கி டயர்டாகி போகிறப்போ ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க போல். இங்கே விற்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு, அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் பார்த்து வாங்கணும், நிறைய இடத்துல ஏமாற்றிடுவாங்க. ஐயோ, இங்கே பாருங்கள் ரஷ் எவ்வளோ ரஷ் இருக்குன்னு. இது ஃபுல்லாக கடை தான், ஃபிஷ் கடை தான், எல்லாமே இங்கே தான் வாங்குகிறாங்க. நான் காமிச்சிடலாம், அந்த ஹவுசிங் போர்டு தான். சுனாமியில் வீடு இறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த இடம் இதுதான். இங்கே இருக்க எல்லாருமே முக்கா, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபிஷ்ஷஸாக தான் இருப்பாங்க முக்காவுக்கு. இப்போ பார்த்துருப்பீங்க ஃபிஷ்ஷெல்லாம் நிறைய இடத்துல விற்கிறாங்க. இங்கே என்னென்னா ஃபிஷ்ஷு வாங்கிட்டு நம்ம வீட்டில் போய் க்ளீன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க, இங்கே இங்கே உட்காந்துருக்காங்க நிறைய பேர் பாருங்கள். இந்த மாதிரி வயசானவங்களாம் அதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. நம்ம அங்கே எங்கேயா போயிட்டு ப்ரானில் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. 40 ருபீஸ் 50 ருபீஸ் என்னமோ நிறைய பேர் அதுமாதிரி கொடுக்க மாட்டேன்றீங்க. எவ்வளோ ரேட்டில் காசு வேஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும். இவங்கக்கிட்ட வந்து பேரம் பேசுவீங்க. பெரிய பெரிய மால்க்கெலாம் போனீங்கன்னா அங்கே பேரம் பேச மாட்டீங்க. அவங்க எவ்வளோ ஒரு எம்ஆர்பி போடுறாங்களோ அதை கொடுத்துட்டு வந்துடுவீங்க. நாங்கள் 600 மீட்டர்ஸ் 700 மீட்டர்ஸ் நடந்து வந்துட்டுருக்கோம். இன்னும் கடை வந்துகிட்டே தான் இருக்குது. எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். சண்டேன்ற எவ்வளோ நான் ஃபிஷ்ஷு 6 மீன் 200 ரூபா 6 மீன் 200 ரூபா. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, எங்களால் முடிஞ்சதே கவர் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஸோ நாங்கள் போய் ரேட்டு என்னென்ன பிஸி இருக்குது அப்படிலாம் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஸோ அதுக்கெலாம் எங்கள் டைம் இல்லை. எங்களால் முடிஞ்சதே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சு மறக்காமல் இங்கே வந்து வாங்கி பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் விற்கிறாங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்ஸ்லாம் இங்கேருந்து தான், இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அங்கே மார்க்கெட்லாம் விற்கிறாங்க. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஹோல்சேல் ஹோல்சேல் கடை மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து ரேட்டு கம்மி. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள்
மார்னிங் வந்தீங்கன்னா போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க.